Hi friends, welcome to my channel. In this video, we will see Manathakaali kiriyoda kai appuram mutta vechi superana oru puli kolambu recipe dhaan paakaporom. Idu rice kuda saapadradhukku romba taste ah irukum. புளிக்குழம்போட இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி கீரையோட காய் 8-லிருந்து 10 சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது. தக்காளி 1, கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை, புளிக்கரைசல், தண்ணி, சாம்பார் தூள், சிகப்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம், கறிவேப்பிலை, வரமிளகாய், ரீஃபைண்ட் ஆயில், உப்பு தேவையான அளவு. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு வந்து செய்ய போகிறோம். இதில் வந்து கொத்தமல்லி என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்த்துக்கலை. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கொத்தமல்லியும் சேர்த்திக்கோங்க. தக்காளி வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சா தான் சீக்கிரமாக அது உடையும். சாம்பார் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி கீரையோட காய் வந்து அதில் சேர்த்திடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி அதை ஹாஃப் குக் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்த்தும் போது அது பாயில் ஆயிரும். இதில் நான் உப்பு, மிளகாய்த்தூள் அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்கலை. ஜஸ்ட் இந்த காய் மட்டும் போட்டு அதில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்து போது அது ஃபுல்லாக குக் ஆகிடும். கீரை பிடிக்காதவங்களுக்கு, அதுவும் பொதுவாக மணத்தக்காளி கீரை அதோட காய் இதெல்லாம் சாப்பிடாதவங்க பிடிக்காதவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம். மணத்தக்காளி காய் வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நான் எடுத்து வச்சுருக்க 2 முட்டையை ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறமா ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குழம்புல டைரெக்டாகவே பாயில் பண்ணதை ஃபுல்லாகவோ இல்லை ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணியோ சேர்த்துக்கலாம். நான் வந்து இது ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துறதுக்கான ரீசன் என்னென்னா அது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த எக் வந்து ஹாஃப் ஃப்ரை ஆகி அது ஒரு டேஸ்ட், அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அது ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டையை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகெல்லாம் நல்லா வெடித்த வாட்டி அதில் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. வெந்தயம் லைட்டாக ஃப்ரை ஆன வாட்டி நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க 8-10 சின்ன வெங்காயம் அதில் சேர்த்திடுங்க. வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறமா கருவேப்பிலை அப்புறமா வரமிளகாயும் அதில் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தும்போது நமக்கு வந்துட்டு குழம்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதனால தான் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆன வாட்டி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா உடையிற வரைக்கும் அதை வதக்கி எடுத்துக்கோங்க. ஒருவேளை அந்த தக்காளி உடைய லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது உடஞ்சிடும். இப்போ ஒவ்வொரு தூள் வகையாக சேர்த்திக்கலாம். முதல்ல மஞ்சள் தூள், அப்புறமா சிகப்பு மிளகாய்த்தூள், அடுத்ததாக மல்லித்தூள், சாம்பார் தூள். இந்த சாம்பார் தூளை நீங்கள் புளிக்கரைசல் கூட சேர்த்து ஊற்றுனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. இப்போ சேர்த்துனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு. நான் வந்துட்டு கரைசல் கூட ஊற்றாமல் இப்போவே போட்டுட்டேன். எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு, அதனால் அதில் புளிக்கரைசல் வந்து எடுத்துக்கிறேன். புளி வந்துட்டு சும்மா ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் எடுத்து நல்லா வந்து அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியும் அதில் வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.
குழம்பை கொதிக்க விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகத்தூள், இதெல்லாம் வந்து சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சோம்பும் சேர்த்திக்கலாம், அது ஒரு டேஸ்ட்டு. இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் அரைச்சதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்த உடனேயே அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம சேர்த்தணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ தான் குழம்பு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனேயே நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட் வந்து அதில் சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை திக்காக தான் வேணும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. எப்படியும் நம்ம வந்து பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால குழம்பு வந்துட்டு ஆறின உடனேயே கொஞ்சம் வந்து டைட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி காய் அதில் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நான் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டையும் அதில் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த உடனேயே நம்ம வந்துட்டு குழம்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்த்துலை. இப்போ குழம்பை வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.